அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் அமைஞ்சிருக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டுருக்கேங்க. அந்த மலை கிராமத்தோட பேர் சக்கப்படிகை. இந்த சக்கப்படிகை அப்படிங்கிற மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, கோத்தகிரியில் இருந்து கொடநாடு போகிற வழியில் போனோம்னா எஸ்கை கட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த ரீச் பண்ணுவோம். அங்கேருந்து ரோடு வந்து ரைட்டில் கட் ஆகும். அந்த ரைட்டில் கட் ஆகிற ரோட்டில் போனோம்னா சோலூர் மட்டம் கீழ்கோத்தகிரி அப்படிங்கிற பெரிய ஊர்களெலாம் ரீச் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக கரிக்கியூர் அப்படிங்கிற ஊரை போய் நம்ம வந்து அடைய முடியும். இந்த கரிக்கியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சக்கப்படிகை அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த வீடியோ பற்றிகளை நம்ம பார்க்க போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த சக்கப்படிகை அப்படிங்கிற கிராமத்துக்கு நான் வந்து மெயின் ரோட்டில் போகாமல் மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போகிற வழியில் மாமரம் அப்படிங்கிற ஒரு இடத்த ரீச் பண்ணி அங்கேருந்து ரைடு எடுத்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற ரோட்டில் போய் கொடநாடு போகிற, அதாவது கொடநாடு போகிற வழியில் இருக்கிற கைகட்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து ரைட் எடுத்து போகிற ரோடை போய் நான் ரீச் பண்ண போகிறேங்க. அந்த வழியில் போய் கரிக்கூர் போய் அதுக்கு அடுத்தபடியாக சக்கப்படிக்கை அப்படிங்கிற கிராமத்தை நான் ரீச் பண்ண போகிறேன். இந்த ரோடு வந்து ரொம்ப அடர்த்தியான காட்டு வழி. இந்த காட்டு வழியில் போய் தான் நான் வந்து மெயின் ரோட்டை ரீச் பண்ண போகிறேன். இதில் போனால் எனக்கு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சேவ் ஆகும். ஆனால் வந்து இந்த வழி எல்லாருமே பயன்படுத்துகிற வழி கிடையாது. இந்த வழியில் ஒரு 8 கிராமங்கள் இருக்குது. இந்த 8 கிராம மக்கள் மட்டுமே பயன்படுத்துகிற வழி இது. இந்த காட்டு வழியாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு நேற்று நைட்டு, ஸோ அதனால் வந்து ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க மரங்கள்லாம் வந்து பச்சை பசேல்னு சொல்லி ரொம்ப சைலண்ட்டாக அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த காட்டு வழியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சக்கப்படுகை அப்படிங்கிற கிராம பதிவு நான் வந்து காமிக்கிறேங்க, அதையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலுக்கு முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, தப்பு இல்லை. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குள்ளே அதிகமாகுங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு, அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. இப்போ தான் வெயில் அடிக்குது. இப்போ டைம் வந்து ஒரு 10 மணி. 10 மணிக்கு இந்த காட்டு வழி பயங்கரமாக தான் இருக்குது. ரோடு பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. இன்னும் இந்த வழியில் வந்து நான் ஏற்கனவே நிறைய டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த வழி கொஞ்சம் பழக்கப்பட்ட வழி தான். ஸோ அதனால் நான் வந்து பிரச்சனைலாம் போட்டிருக்கேன். ஆனால் புதுசாக வர்றவங்க இந்த வழியில் ட்ரை பண்ணாதீங்க. இந்த வழி வந்து சேஃப்டி இல்லாத வழி. மழை பெஞ்சதுனால வந்து ரோடெல்லாம் வந்து ஸ்லிப்பாகும். நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கையில் வண்டி ஓட்டுறேன், ஃப்ரண்ட்டு பிரேக்கை மட்டும் பிடிச்சி ஒரு கையில் வண்டி ஓட்டுறேன். ஒரு கையில் வண்டி ஓட்டும்போது ஃப்ரண்ட்டு வீல் வந்து ஸ்லிப்பாக இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப மெல்லமாக தான் போகிறேன். கிராமத்துலேருந்து ஒருத்தர் போகிறாரு. இந்த வழியில் நான் வந்து இப்போ வந்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து ரெண்டு பேர் தான் பார்த்தேன். ஒருத்தர் வந்து வீடியோ பதிவில் வரல, ஒருத்தர் மட்டும் தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத ஒரு ரோடு. கிராம மக்கள் ஒரு கூட்டமாக வர்றாங்க. வேற ரோடெல்லாம் சைடில் வெட்டி விட்டுருக்காங்க. நான் கடைசியாக வந்தப்போ இங்கெல்லாம் ஒன்று ரொம்ப பதர் மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல தண்ணியில் போயிட்டு இருந்தது மழை பெய்யும் போது.
இன்றைக்கி வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சிருக்கேன், ஸோ அதனால் தண்ணியெல்லாம் போகலை. சைட்லெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க, பரவாயில்ல, ரோடு ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியுது. முன்னாடி வந்து சைட்லெல்லாம் வந்து செடிகள்லாம் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், அதாவது கொஞ்சம் பயமாக இருக்கும் ரோடு, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து செடியெல்லாம் வெட்டி விட்டதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறீங்க. இந்த வழியில் போனோம்னா, அதாவது மாமரத்துலேருந்து இந்த வழியில் போனோம்னா செம்மனாரை அப்படிங்கிற ஒரு பெரிய கிராமத்தை ரீச் பண்ணலாம். அந்த செம்மனாரை கிராமத்துலேருந்து மறுபடியும் இதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கிளிப்பி அப்படிங்கிற கிராமத்தை ரீச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம செம்மனாரை அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே கீழே வீடுகள் தெரிய பாருங்கள், அதாவது செம்மனாரை அப்படிங்கிற கிராமம், கிராமத்தோட வீடுகள். ஸோ இதோட நான் வந்து வீடியோ பதிவேன், அதாவது இந்த காட்டு வழியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக கரிக்கியூர்லேருந்து சக்கப்படுக்கை போகிறேன். வீடியோ பதிவேன், இதோட வந்து காமிக்க போகிறேங்க. இதுதான் வந்து செம்மனாரை அப்படிங்கிற கிராமம், இந்த வழியில் இருக்கிற பெரிய கிராமம் செம்மனாரை. கிட்டத்தட்ட 100-150 குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம இந்த காட்டு வழியை இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சக்கப்படுகை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழியை கரிக்கையூர்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நான் இப்போ வந்து கரிக்கையூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்தேங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கரிக்கையூர் மட்டும்தான். கரிக்கையூருக்கு இந்த பக்கம் வந்து, அதாவது கரிக்கையூருக்கு கீழ் சைடில் என்னென்ன கிராமங்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது, பிளைண்டாக தான் வந்தேன். இங்கே வந்து கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 8 கிராமங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் அடுத்த கிராமத்தை பார்க்கலாம்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்காங்க. ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், செமையாக இருக்குங்க. ரோடு மட்டும் கிடையாதுங்க, ஏரியா செமையான ஏரியாங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்குறக்கு. அழகாக பச்சை பசைன்னு சொல்லி ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்டத்தில் வந்து மழை பொழிவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எப்படியாவது போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி இன்றைக்கி பிளான் பண்ணி இந்த மாதிரியான கிராமங்களுக்கெல்லாம் வந்திருக்காங்க. நீ வந்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. மழை கண்டிப்பாக வேணும் தான் இல்லைங்கிறதுல. ஸோ நம்ம வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். அதனால் வந்து மழை வந்து அளவாக பெஞ்சோன்னா நம்ம இங்கே இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம். நைட்டு வந்து நல்லா மழை பெஞ்சனால பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து பலாமரங்கள், ஃபுல்லாகவே பலாமரங்கள். பலாமரத்தில் வந்து பலாப்பழம்லாம் பெருசு பெருசாக தெரியுது. இங்கெல்லாம் பலாப்பழம் தெரியுது, வீடியோவில் தெரியுதா? அங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள், பலாப்பழம் பெருசாக நிறைய தெரியுது. சரி, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். லோக்கல் ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த அண்ணா. அவங்கெல்லாம் வந்து இந்த லோக்கல் இருக்கனால டக்கு டக்குன்னு வந்து போயிடுவாங்க. நம்ம வந்து இந்த ஏரியாவுக்கு புதுசு.
மேலே வண்டி போகுது. இந்த வழியில் மேலே வண்டி போகுது. மேலே வழி போகுது. இங்கே ஊர் இருக்கா? இங்கேருந்து பவானி சார் டேமோட வியூலாம் பயங்கரமாக தெரியுது. இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோவில் ஓரளவுக்கு தான் தெரியுது, ஃபுல்லாக வந்து இருட்டாக தெரியுது பார்க்குறக்கு. இப்போ சக்கப்படிக்க கிராமத்துக்கு வந்திருக்கேன் மக்களே. அண்ணனை ஏற்கனவே நம்ம வந்து கொப்பையூர் அப்படிங்கிற மலை கிராமத்தில் பார்த்துருக்கேன். இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு நான் தனியாக வந்திருந்தேன். வந்தப்போ வந்து பார்த்தோன்னா வந்து அண்ணன் தான் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சார். பவானி சார் டேமோட டேம் ஃபுல்லாகவே தெரியுது இல்லைங்கண்ணா? எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இங்கேருந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு. அங்கே அப்படி போகலாம். அந்த வீடு மட்டும் அப்படியே பார்த்து போகல. ஆள் இருக்காங்களா இல்லை நினைக்கிறேன் இருக்காங்களா? சரி பார்க்கலாம். அந்த வீடு மட்டும் பார்த்து போகலாம். ஆனால் இங்கே சுற்றி நிறைய ஊர் இருக்கு இல்லைங்களாண்ணா? பார்க்குறக்கான ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆ, நிறைய ஊர் இருக்காண்ணா. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன 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 சின்னதாக ஊர் இருக்குது. மேலே ஏறுறதுக்குள்ள தான் உங்களுக்கு போதும் போது ஆயிரும். நம்ம கீழே வரும்போது வந்துடலாம். ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப கஷ்டம். ரேஷன் இல்லைங்க, நான் கறிக்கூர் போகணுமா? ஓ, இங்கே வண்டியில் கொண்டு வந்துடுறாங்களா? சரி சரி. சாம கூட இருக்குது கடைசி இல்லைங்களா? ரோடு ஆனால் அது வரைக்கும் போகுது இல்லைங்கண்ணா? கடைசி வரைக்கும் சாமூரில் வரைக்கும் போகுது. நேற்று இங்கெல்லாம் மலையாண்ணா இல்லைங்க, மேலே கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு போல இருக்கு. தம்பி விடுங்களாண்ணா. சரிங்க சரிங்க. இதை தம்பி விடுங்களா? இதான் சரிங்க. உங்க
மொத்தமாக இப்போ தம்பி விடவுனே உங்கள் வீடு ரெண்டுங்க. ஆமாம், இது ஒன்று மூணு, இன்னொரு மூடி மூணு வீடுங்கிறீங்க. அது கீழே விழுந்த வீடுதான். ஆ சரிங்க, நம்ம தம்பி சேர்த்துட்டாரு. ஓ சரிங்க. ஓ இதே நாலு வீடுங்களா மொத்தமாக? ஒன்று ரெண்டு மூணு அந்த பக்கம் இங்கே விடுங்க, மொத்தமாக நாலு வீடு. அஞ்சு. ஆ சரிங்க, அதோட அஞ்சு. ஆறு வீடு, இங்கே ஒரு வீடுக்கு மேலே ஒன்று ஆறு, அங்கே ஒன்று பார்த்தது ஏழு. மொத்தம் இந்த ஏழு வீடு தான், இந்த ஏழு வீடு தான் வந்து சக்கப்பிடிக்க இல்லைங்கண்ணா. ஓ சரி சரிங்க. வெளியிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியலண்ணா, மேலேருந்து பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு கிராமமே இருக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கீங்க? ஆமாங்க. அது ரோடு மேலேங்க. சரிங்க, இது ஃபுல்லாகவே காப்பி தான் இல்லைங்கண்ணா? காப்பி தான். காப்பி இப்போ எப்போ வருங்க அடுத்த சீசனு? வந்துருக்கோம். பிஞ்சு வருதுங்களா? ஓ வந்துருச்சுங்களா பிஞ்சு? ஓ பூ வந்து பிஞ்சு வந்துருச்சு பிஞ்சுங்களா? ஓ சரி சரிங்க. உனக்கு காப்பி சீசன் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா ஆரம்பி போகுது, அந்த பனி இறங்கும்போது காப்பி வரும் இல்லைங்களாண்ணா? அந்த பனி இறங்குற டைம் பார்த்தீங்கன்னா வந்து காப்பி வரும், பெருசாக வந்துடும். ஓ இது பிஞ்சுலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கண்ணா காப்பி தவிர? அது எப்படியும் ரெண்டு மூணு மாதம் ஆகுது. ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்களா? ஓ சரி. ஏன்னா நான் நிறைய கிராமத்தில் பார்த்துருக்கேங்கண்ணா, பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த பனி இறங்குற சீசன் வரும்போது கரெக்டாக வந்து காப்பி வந்து நிற்கும். அது இது குறும்பலங்க, இதெல்லாம் வந்து அந்த மரத்துலக்கு ஃபுல்லாகவே குறும்பலை கொடி இல்லைங்களா? சரிங்க. இப்போ குறுமுளகு, இது வந்து பலாப்பழ மரம். ஆமாம். இது வந்து காப்பி செடி. செடி இது வந்து பஞ்சமரம். அதெல்லாம் இது பஞ்சம் இல்லைங்களா? பூந்தப்பனை. பூந்தப்பனைங்களா? இது சரி சரி. ஓ கீழே இது வரைக்கும் தான் தோட்டங்களாண்ணா? ஏன் இது வரைக்கும்? ஓ கீழே அங்கெல்லாம் இருக்குங்களா? ஓ சரிங்க. இங்கெல்லாம் உள்ள யானை நீ வந்தால் உள்ளே இருந்தால் கூட தெரியாதுங்க, நான் வந்தாலும் நின்னாலும் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. மழை வந்தால் இல்லை இப்படியா இருக்கிறோம்? அதுதாங்க. இல்லை வாது. இல்லை மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தளைஞ்சு வந்திருக்கு இல்லைன்னா, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனாலே கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வந்திருக்கு, இல்லைனால காஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. சரி சரி. ஆமாம் சரி. மேலே அங்கேயும் பார்க்கலாம்னா, அந்த அந்த ரெண்டு வீடு பார்க்கலாங்களா? வாங்கப்பா. இதிலே வலிங்களா? ஏற முடியாது. சரி வாங்க, அதிலே போகலாம், அதிலே போகலாம் வாங்க. இந்த வழி எங்கே போகுது? மேலே போகிற வழிங்களா? வந்த வழி. சரி. மஞ்சள்ண்ணா? ஓ மஞ்சள் போடுறீங்களேங்க, பரவாயில்ல. இருக்கிற சின்ன இடத்துல வச்சு எப்படி போட்டுக்கிறீங்கண்ணா? வணக்கங்கண்ணா. கார்மணிலேருந்து வர்றேன், ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், உங்கள் கிராமத்தை பார்க்கலாம் வந்தேன். அண்ணனை ஏற்கனவே கொப்பையூரில் பார்த்தேன், அதனால் அவர் தெரிஞ்சதுனால அப்படியே அவனை கூட்டு வந்தேன். உங்கள் பேருங்க? எங்கள் பேர் ரஜினி. ரஜினிங்களா? ரஜினிகாந்த். ஓ சூப்பர். ஓகேங்க. உங்கள் வீடுங்களா? சரிங்க. பெரிய அண்ணா? பெரிய அண்ணாங்களா? ஓ அண்ணாவோட பையங்களா? சரி சரி. ஓ இது நீங்கள் ஏழு வீடுமே உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னா? சரி சரிங்க. ஓ ஏழு வீடுமே உங்கள் சொந்தக்காரங்க? சரி சரிங்க. உங்களுக்குலாம் தொழில்ண்ணா? எஸ்டேட் வளர்ந்தங்களா? எங்கே போகிறீங்க? பொம்மன் எஸ்டேட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு தோட்டம் இருக்கலாம்? உங்களுக்கு தோட்டத்தில் என்ன இருக்குங்க? காப்பி. சரி பரவாயில்லைங்க, பரவாயில்லைங்கம்மா, ஃபுல்லாக காப்பி தான். சரி. கல்யாணம் ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு? இல்லைங்க. ஓ சரி. ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எட்டாவது இருக்கீங்களா? சரி சரி. அம்மா வணக்கம்மா, காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் கிராமத்தை பார்த்து பித்தனை வீடுலாம் எப்படி இருக்குது, வழி எப்படி இருக்குது, உங்களெல்லாம் பார்த்து பேசி போய்டணும்னு வந்தேன். உங்கள் பேருங்கம்மா? கெப்பிங்களா? சரிங்க.
உங்களுக்கெல்லாம் என்ன தொழிலுங்கம்மா? இந்த ஊரில் இருக்க கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லை, ஏழு வீடு இருக்குன்னு சொன்னாரண்ணா, எல்லாத்துக்கும் என்னென்ன தொழிலுங்க? எல்லாருக்குமே வெளியே போகலை தானே தொழில்? எல்லாமே வெளி வேலை தான். கொஞ்ச நேரம் தோட்டம் இருக்குது, அது போக வெளி வேலைக்கு போகிறீங்க. தோட்டம் வேலை செய்கிறவங்க ஆ ஆ இதுதான். சரி சரி, போய் சேர்க்கணும். ஆ சரிங்க. வண்டியிலாம் போக முடியாது. ஆ வண்டியிலாம் போக முடியாது. ஒன்றும் இல்லை. வண்டி சரிங்க. ஓ, நீங்களே இங்கே போதில்ல, பசங்க மட்டும் போய் வரவங்க வர்றாங்க. சரி சரி, இன்னும் வீட்டில் இருக்க முடியாது. சரி சரி. காரமடைங்கம்மா? சரி. காரமடை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். காரமடைங்கிறதுனா சுத்து வட்டாரத்தில் எல்லாத்துக்குமே தெரியுது. காரமடைன்னு தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஏன்னா காரமடைனா மேக்ஸிமம் பார்த்தீங்களா ரங்கநாதர் கோயில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால எல்லாருமே கோயிலுக்கு வர்றாங்க, அதனால காரமடையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுதுங்க. சரி சரி. இல்லை யானைலாம் வருதுங்களா? யானைலாம் இருக்கு. யானைலாம் இருக்கு. யானை எப்போ வேணால் வருங்க. சரி சரிங்க. வருது. அது சாப்பாட்டுக்கு பார்த்தனா அப்படியே சுற்றிட்டு இருக்குதுங்களா? சரி சரிங்க. நம்ம சின்ன வயிற்றுக்கே பார்த்தனா இவ்வளோ சுற்றுறமே, அவ்வளோ பெரிய வயிறுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தனா என்ன பண்ணு பாவோம் இல்லைங்களா? சரிங்கம்மா. கொஞ்ச பண்ணல பொண்ணு இருக்குங்களா? பெரிய கட்டி கொடுத்துருக்கீங்களா? சரி சரி. சரிங்க. ஓ சரி 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 சரி. பரவாயில்லைங்கம்மா பரவாயில்லைம்மா. காப்பி கேட்டார்னா தண்ணி மட்டும் குடிச்சா போதுங்கண்ணா. நல்லா வெயில் அடிக்குது, வெயிலுக்கு காப்பின்னு ஒரு மாதிரி இருக்குங்க. பரவாயில்லைங்க, நல்லம்மா சந்தோஷங்க. எதுங்கம்மா எதுங்கம்மா? பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. உங்களை பார்த்து பேசுனதே சந்தோஷங்க. சரி சரி சரி. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. இல்லை கவர்மெண்ட் வீடுங்களாம்மா இல்லை நீங்கள் கட்டினதுங்களாம்மா? கவர்மெண்ட் வீடுங்களா? கவர்மெண்ட் வீடு. சரி. பின்னாடி நாங்கள் இங்கே ஓடு போட்டுட்டு மழை வந்தா சொட்டுக்குடும். அது எங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் ஒழுகுதுன்னாங்க. இங்கேயும் ஒழுகுதுங்களா? சரி சரி. வீடெல்லாம் இடிஞ்ச மாதிரி ஒடிப்பாய் அப்படி இருக்குது. கேட்டிங்களாம்மா வீடெல்லாம்? வீடை கேட்டிருக்கு, இன்னும் நம்மளுக்கு கூட வந்ததே இல்லை. இன்னும் வந்தது இல்லைங்களா? ஓ சரிங்க. எல்லா ஊருக்கும் வந்துக்குது. இந்த ஊருக்கு மட்டும் இன்னும் வந்ததில்லை. ஓ சரிங்க. ஓ ஏழு வீடு. ஓ அதான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கூரைன்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு பின்னாடி இப்போ திருப்பி கட்டிருக்கு, இன்னும் வந்து எதுவும் வந்ததில்லை. கட்டும்போது எங்கள் மாமனார்லாம் இருந்தார். சரிங்க. இப்போ மாமன் இல்லை. ஆ நம்ம வீட்டில் எல்லா பேரும் பாவம் போய் சேர்ந்துட்டாங்க. ஓ நீங்களே பையன் மட்டும் இருக்கீங்களா? மூணு பேருங்க. புண்ணு அதான் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டீங்க? ஓ ரெண்டு பொண்ணுங்களா? ரெண்டு பொண்ணு ஒரு பையன். சரி சரி சரி. மூணு பேர். சரி சரி. நாலு பேர். கல்யாணம் பண்ணி கொடுத்து. சரிங்க சரிங்க. கண்டிச்சடியில ஒருத்தி இருக்கா? சரிங்க. வள்ளியே ஒரு புள்ளை அதுல இருக்கு. ஓ அப்படிங்களா? ஓ ரெண்டு வீடு வந்துக்குது கூரை. சரிங்க. கூரை எல்லாம் கட்டுகார். ஓ ஓ அவங்க கேக்க இருக்கு. சரி. புள்ளமா கேக்க இருக்கு. ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. ரெண்டு புள்ளைங்க அதுதே. ஓ சரி சரி. நம்ம புள்ளைங்க அங்கதே ஒண்ணு பெரிய போ ஆள் கட்டி இருக்காது. நம்ம புள்ளை கடைச்சி பையன் கட்டி இருக்காது. ஓ நம்ம புள்ளை அது நம்ம புள்ளை தான். சரி சரி சரி. ரெண்டு புள்ளைங்க. சரி சரி. எல்லாம் சுற்றி இருக்கல உங்கள் தோட்டங்களா? அவங்க எல்லாமே உங்கள் தோட்டங்க. எதுங்க? சுற்றி உங்களுக்கு தாங்களா? என்னென்ன இருக்குது? மாமரம், காப்பி செடி, சைபர் மரம், பஞ்சு, ஆரஞ்சு. ஆ ஆரஞ்சுலாம் இருக்குங்களா? ஓ இருக்குங்க. சரி சரி. ஆரஞ்சுலாம் எப்போ சீசனுங்க? அது இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வரும். மாங்காய் இனிமேல் தான் வருங்களா? மாங்காய் சீசன் முடிஞ்சிருங்களா? இனிமேல் தான் வருங்களா? ஓ இங்கே இனிமேல் தான் வருங்களா? ஓ ஓ இங்கே சீசன் மாறி வருங்களோ? ஆ ஓ சரி சரி. ஏன்னா மாங்காய் சீசன் முடிஞ்ச பின்னாடி தான் பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே வந்து மாங்காய் இனிமேல் தான் வருங்களா? ஓ மாங்காய் சக்்கை மாங்காய் வந்து பேனை உடுக்கலை.
யானை விடாதுங்கம்மா? ஓ சரி, வீடு கூட வந்துடும். ஆ ஆ, அதான் நான் பகல்லே பார்த்து வந்துட்டேன் யானை. இன்னைக்கு பகல்லே இப்போ ரோட்லேயே ஒன்று பார்த்து வந்தேன். அதனால ஆமாம், அந்த பாலத்தை விட்டேன். பாலத்துக்கிட்ட இப்போ ஒரு யானையை பார்த்துட்டு தான் வந்தேங்க. பாலத்துக்கு மேலே மேட்டில் நின்றுச்சுங்க. அதாங்க, அந்த பக்கம் நிறைய இருக்கும் போல. நீங்கள் சொன்ன மாதிரி மாம்பிஜெல்லாம் வந்தால் வந்துடும் உடனே. ஆடு மாடுக்காரர் இருக்காரு. எதுங்கம்மா? ஆடு மாடு. அதான் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வரப்போ ஒருத்தர் இல்லை, கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் பார்த்து சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்க ஒரு யானை நிற்கிதுன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா பார்த்தோம்னா சொல்லணும் இல்லைங்க, சொல்லாமல் கூடாதுல்ல. அதனால் சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு யானை இந்த மேட்டில் நிற்கிதுங்க அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க அந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து இந்த தண்ணி இருக்குனால அங்கே தண்ணிக்கு வந்திருக்கோம் நாங்கள். சரிங்க, நல்லதுங்கண்ணா. ஆ வரேங்க, சந்தோஷம் வந்ததுமா. வரேங்கம்மா. சரி, பரவாயில்லைங்க 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 பரவாயில்ல, சந்தோஷங்க. வரேன்.